அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவினை உங்களிடம் சமர்ப்பிக்கப் போகிறேன். நமது சேனலை இப்போதான் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்லிப் பண்ணாமல் கேளுங்கள். பதிவு அப்போ தான் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். சுக்கர தோஷம் நீக்கும் பரிகாரம் என்ன? சுக்கிரன் நீச்சமடைந்தால் அந்த தோஷத்திற்கு சம்பந்தப்பட்டவரோ அல்லது குடும்பத்தாரோ கீழ்கண்ட பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்து வர வேண்டும். ஆறாவது வெள்ளிக்கிழமையில் ஏழை எளிய பெண்களுக்கு துணி மணிகளை தானம் செய்யலாம் அல்லது அவர்களின் திருமணத்திற்கு பண உதவி செய்யலாம் அல்லது ஏழை பெண்கள் இருவருக்கு மாங்கல்ய தானம் செய்யலாம். இதனால் சுக்கிரன் நீசத்தன்மை மாறும். இந்த பரிகாரத்தை வசதி உள்ளவர்கள் மட்டுமே செய்து கொள்ள முடியும். வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் 27 வெள்ளை மொச்சை பயிறு எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்து நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று வேண்டி வர சுக்கிரனால் நற்பலன் ஏற்படும். நல்ல மனைவி அமைவார். சுக்கிரன் நீச்சம் பெற்று திருமணம் செய்து கொண்டவர்கள் 27 வெள்ளை மொச்சை பயிறு எடுத்து கொண்டு வெள்ளை துணியில் முடிந்து கணவன் மனைவி தலையணையில் வைத்து தனித்தனியாக வைக்க வேண்டும். மேலும் சுக்கிர தசை நடப்பவர்கள் 27 வெள்ளை மொச்சை பயிறு எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்து வணங்கி வர சுக்கிர தசை லாபம் தரும். இதுதான் சுக்கிர தோஷம் நீங்கிறதுக்கு உள்ள பரிகாரம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் பாரம்பரிய பரம்பரை உணவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.